செப்டிக் டேங்கிற்குள் மண்டை ஓடு, மனித எலும்புகள், தாயத்து, கயிறு, லுங்கி, கண்ணாடி துண்டு. மந்திரமா செய்வினையோ என குழம்பிய போலீசார், எலும்பு கூட்டுக்கு சொந்தக்காரர் தனது கணவர் பாண்டியன்தான் என, உண்மையை போட்டுடைத்த மனைவி என, நிமிடத்திற்கு நிமிடம் பகீர் கிளப்பிய காட்சிகள் தான் இவை. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை கம்பர் தெருவைச் சேர்ந்தவர் சீராளர். இவருடைய வீட்டின் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்ய வந்த கழிவுநீர் ஊர்தி ஊழியர்கள் செப்டிக் டேங்கிற்குள் மண்டை ஓடு மிதந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஊழியர்களை வைத்து கழிவு நீரை முழுமையாக அகற்றிய போது லுங்கி, சட்டை, தாயத்து, கண்ணாடி துண்டு மற்றும் மனித எலும்புகளை கைப்பற்றினர். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் சீராளனிடம் விசாரித்த போது அவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருவதாகவும் அவ்வப்போது சொந்த ஊர் வந்து செல்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்த நிலையில் அவர்கள் காலி செய்துவிட்டு சென்றதால் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து வீட்டில் குடியிருந்தவர்கள் குறித்து வீட்டின் உரிமையாளர் சீராளனிடம் போலீசார் விசாரித்த போது கடந்த 2014 விளாங்காட்டூரைச் சேர்ந்த ஆம்னி பேருந்து ஓட்டுநர் பாண்டியன் என்பவரின் மனைவி சுகந்திக்கு வீட்டை வாடகைக்கு விட்டதாக கூறியுள்ளார். இதனையடுத்து தற்போது 2 தெரு தள்ளி வீரபாண்டியபுரம் தெருவில் தையல் தொழில் செய்து வரும் சுகந்தியிடம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஆரம்பத்தில் தனது கணவரை காணாமல் போனதாக கூறி நாடகமாடிய சுகந்தி முன்னுக்கு பின் முரணாக பேச சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை நடத்தியதாக தெரிவித்தனர். துருவி துருவி விசாரணை நடத்தியதில் கணவரை கொலை செய்து உடலை செப்டிக் டேங்கிற்கு போட்டதை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சுகந்தியின் வாக்குமூலத்தில் தங்களுக்கு ஒரு மகள் மகன் உள்ளதாகவும் ஆம்னி பேருந்து ஓட்டுநரான கணவர் பாண்டியன் அடிக்கடி குடித்துவிட்டு தன்னிடம் தகராறு செய்து வந்ததாகவும் சம்பவத்தன்றும் வழக்கம் போல இருவருக்குமிடையே தகராறு நடைபெற்ற போது அவரை கீழே தள்ளிவிட்டதாக கூறியிருக்கிறார். அதில் கணவர் பாண்டியனின் தலையின் பின்புறம் அடிபட்டு அதில் அவர் இறந்ததாகவும் இதனையடுத்து அவர் அணிந்திருந்த லுங்கியால் அவரை கட்டி செப்டிக் டேங்கில் போட்டதாக வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதே வீட்டில் 6 மகன் மகளோடு வசித்து வந்ததாகவும் சுகந்தி கூறியுள்ளார். இதற்கிடையே கணவரின் தந்தை தனது மகனை காணவில்லை என தேவகோட்டை நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் போலீசார் தன்னை விசாரித்த போது கணவர் பாண்டியன் கோவையில் தங்கி வேலை பார்ப்பதாகவும் அங்கு அவருக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டதால் அவ்வப்போது பணம் மட்டும் அனுப்பி வருவதாகவும் கூறியதால் போலீசார் மேற்கொண்டு விசாரிக்காமல் அப்படியே விட்டுவிட்டதாக சொல்லப்படுகிறது. மகன் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி என்பதால் மாமனாரும் புகாரை வாபஸ் பெற தான் சுதந்திரமாக நடமாடியதாக கூறி போலீசாரை அதிர வைத்திருக்கிறார் சுகந்தி. இந்த நிலையில் தான் மாட்டிக்கொண்டதாக சுகந்தி கூறிய நிலையில் போலீசார் சுகந்தியை கைது செய்து இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பாண்டியனின் தங்கை தனது அண்ணனின் இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் சுகந்தியின் உறவினர்களுக்கும் இதில் தொடர்புள்ளதா என போலீசார் விசாரிக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதோட இல்லை, இப்போ செப்டிக் டேங்க்ல இருந்து அவன் தனியா தூக்கி உள்ள போட்டுக்கிறது சான்ஸ் இல்லை, நீங்க அது மட்டும் உறுதி, நான் உள்ள போட்டுக்கிறது சான்ஸ் இல்லை, பின்னாடி ஆள் கண்டிப்பா இருக்கு, அவ தனியா செஞ்சிருக்க முடியாது, செப்டிக் டேங்க்குள்ள போறதுக்கு அவனோட வெயிட் பயம் என்னோட பயங்கர வெயிட்டா இருப்பாங்க, குண்டு உயரம் எல்லாமே அவனோட தூக்க முடியாது, அவனை இறக்கி உள்ள போட முடியாது, எப்படியாவது பின்னாடி அந்த ஆளுகளை கண்டுபிடிக்க மாதிரி சொல்றது உண்மை இல்லை. இது கணவரை கொலை செய்த மனைவி 9 பிறகு கைது செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாள் 10 100 இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.